ரீகேப், ஹாரியும் வால்டிமோர்ட்டோட வாண்ட் கனெக்ட் ஆகியிருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் சுற்றி லைட்டால் அகப்பட்ட ஒரு கேஜ் மூடி இருக்கு. அதுக்கு வெளியே டெத்தீட்டர்ஸ்லாம் இருக்காங்க. வால்டிமோர்ட்டோட வாண்டில் இருந்து அவர் யூஸ் பண்ண கடைசி ஸ்பெல்ஸ் எல்லாம் வெளியே வருது. அவரோட வாண்டில் இருந்து இறந்தவங்க எல்லாம் ஒரு ஷேடோ மாதிரி வெளியே வராங்க. ஹாரி அந்த லைட் கனெக்ஷனை உடைச்சதும் அந்த கேஜ் மறைஞ்சிருது. ஹாரி வேகமாக ஓடி செட்ரிக்கோட பாடியை பிடிச்சிட்டு டிரைவர்ஸட் கப்பையும் அவன் சமன் பண்ணி பிடிச்சிடுறான். Chapter 35 Veritas Serum Part 1. ஹாரி தரையில விழுறத அவனால உணர முடிஞ்சது. அவனோட முகம் புல்லால நசுக்கப்பட்டு இருந்தது. அவனோட மூக்கெல்லாம் அதோட ஸ்மெல்ல தான் இருந்தது. அவனோட கண்கள் போட்கி அவனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் போதே மூடிதான் வச்சிருந்தான். இப்பயும் அதை மூடிதான் வச்சிருக்கான். அவனால அசைய முடியல. அவனால மூச்சு விடுறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனோட தலை சுத்துது. அவனோட கைகள் ரெண்டுமே இறுக்கமா பிடிச்சிருந்தது. ஒரு கையில டிரைவர் செட்ட கப்போ, இன்னொரு கையில செட்ரிக்கோட டெட் பாடியோ. அவனால் அந்த புல்லுலேருந்து எந்திரிக்கவே முடியல. அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், யாராவது வந்து அவனை கூப்பிடுவாங்களான்னு. அவனோட காதை ஃபுல்லாக வந்து சுற்றி இருக்க சத்தங்கள் கேட்குது. நிறைய அலறல்கள், நிறைய பேர் ஓடி வர மாதிரியும் இருந்தது. ஆனால் அவனால் அசைய முடியல. இது எல்லாமே ஒரு கனவுன்னு நினச்சான், ஒரு கெட்ட கனவுன்னு நினச்சான். அது போய்டும்னு நினச்சான், ஆனால் அது போகலை. அதுக்கப்புறம் அவனை ரெண்டு கைகள் திருப்புது. ஹாரி ஹாரி, அவன் அவனோட கண்ணை திறந்து பார்க்குறான். அவனால் ஆல்பஸ் டம்பிள்டோரோட முகத்தை பார்க்க முடிஞ்சுது. அவருக்கு பின்னாடியும் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஹாரி இப்போ மேஸோட எட்ஜில் இருக்கான். அவனால் பின்னாடி இருக்கிற ஸ்டான்ஸை பார்க்க முடியுது. அதில் இருக்கிற மக்கள் நகர்றதையும் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே இருந்த ஸ்டார்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. ஹாரி கப்பை விட்டுட்டான். ஆனால் செட்ரிக்கை இன்னும் க்ளோஸாக டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவன் அவனோட முன்னொரு கையை நீட்டி டம்பிள்டோரோட ரிஸ்ட்டை பிடிக்கிறான். டம்பிள்டோரோட ஃபேஸ் ஃபோக்கஸில் இருந்துட்டு இல்லாமையும் போயிட்டுருக்கு. அவர் திரும்ப வந்துட்டாரு, அவர் திரும்ப வந்துட்டாரு வால்டமார்ட் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். என்ன ஆச்சு, என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? கார்னேலியஸ் ஃபட்ஜோட முகம் ஹாரிக்கு தெரியுது. மை காட், டிகரி, டம்பிள்டோர் அவன் இறந்துட்டான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அந்த வார்த்தைகள் பின்னாடி இருக்கிறவங்களும் ரிப்பீட் பண்ணுறாங்க. எல்லாரும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு யாரோ அலறாங்க, அவன் இறந்துட்டான், அவன் இறந்துட்டான், செட்ரிக் டிகரி இறந்துட்டான் அப்படின்னு கத்துறாங்க. ஹாரி, அவனை விட்டுடு, உன்னால் அவனுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஃபட்ஜோட வாய்ஸ் கேட்குது. அப்புறம் டம்பிள்டோரோட முகம் ஹாரிக்கு தெரியுது. அது இன்னும் பிளர்டாக தான் இருக்குது. ஆனால் அவர் பக்கத்தில் வந்துட்டு, ஹாரி உன்னால் அவனுக்கு இப்போ எந்த உதவியும் பண்ண முடியாது, இது முடிஞ்சிடுச்சு, ப்ளீஸ் விட்டுடு அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அவன் அவனை கொண்டு வரணும்னு நினச்சான். அவன் அவனோட அப்பா அம்மா கிட்ட கொண்டு வரணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். தட்ஸ் ரைட் ஹாரி, நீ இங்கே வந்துட்ட, இப்போ அதை விட்டுடு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுறாரு. டம்பிள்டோர் குனிஞ்சு ஹாரியை தூக்கி அவனை நிற்க வைக்கிறாரு. ஹாரி அவன் இருந்த இடத்துலயே தள்ளாடுறான். அவனோட அடிப்பட்ட கால் இப்போ அவனோட வெயிட்டை சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. பின்னாடி இருந்த கூட்டத்தில் இருந்து என்னாச்சு, அவனுக்கு என்ன ஆச்சு, டிகிரி இறந்துட்டான் அப்படின்ற சத்தம் கேட்குது. அவன் ஹாஸ்பிட்டல் விங்க போகணும். டம்பிள்டோர் அவனை பாரு, அவனோட கால் அடிபட்டு இருக்கு. டிகரியோட அப்பா அம்மா அவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்க ஸ்டாண்ட்ஸில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லுறாரு. நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், ஹாரியை கூட்டிகிட்டு போகிறேன் டம்பிள்டோர் அப்படின்னு யாரோ சொல்லுறாங்க. இல்லை நான் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. டம்பிள்டோர், ஆமாஸ் டிகரி இங்கே ஓடி வராரு, ஹீஸ் இங்கே வராரு, நம்ம அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார்னிலியஸ் ஃபட்ஜ் சொல்கிறாரு. ஹாரி நீ இங்கே இரு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. பின்னாடி இருந்த பொண்ணுங்கள்லாம் அழுறாங்க. அந்த சீன் ஹாரியோட கண்களுக்கு முன்னாடி லைட்டாக வந்து போகுது. இட்ஸ் ஆல் ரைட் சன், நான் உன்னை பிடிச்சிருக்கேன், கம் ஆன் ஹாஸ்பிட்டல் விங்க அப்படின்னு யாரோ சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. டம்பிள்டோர் இருக்க சொன்னார் அப்படின்னு ஹாரி சொல்லறான். இல்லை இல்லை நீ தூங்கணும் வா அப்படின்னு அதை கூட்டிகிட்டு போகுது. யாரோ அவனை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் ஹாரியை பாதி இழுத்துட்டும் பாதி நடக்க வச்சும் கூட்டிட்டு போறாரு. அவனை கூட்டத்து வழியா புல்வெளி வழிய யாரோ காசுல நோக்கி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அவனை கூட்டிட்டு போனவர் ஹாரி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. கிளங்க் கிளங்க் கிளங்க், அது மேடாய் மூடி, கப்பு வந்து ஒரு போட்கி அப்படின்னு ஹாரி சொல்லறான். என்னையும் செட்ரிக்கே ஒரு கிரேவி ஆடுக்கு கூட்டிட்டு போனாங்க, அங்கே வால்டமார்ட் இருந்தார், லார்ட் வால்டமார்ட் அப்படின்னு ஹாரி சொல்லறான். கிளங்க் கிளங்க் கிளங்க், மார்பிள் ஸ்டேஸில் நடந்து போகிறாங்க.
டார்க் லார்ட் அங்கே இருந்தாரா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? செட்ரிக்கை கொண்டுட்டாங்க, செட்ரிக்கை கொண்டுட்டாங்க. அப்புறம் கிளங் 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 காரிடரில் ஒரு போர்ஷன் பண்ணி அவரோட உடம்பை திரும்ப கிடச்சிடுச்சு. த டார்க் லார்டுக்கு அவரோட உடம்பு திரும்ப கிடச்சிடுச்சா, திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. டெத் ஈட்டர்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் டூவல் பண்ணினோம். நீ டார்க் லார்டோட டூவல் பண்ணியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், என்னோடய வாண்ட் ஏதோ வித்தியாசமாக பண்ணிச்சு. என்னோடய அம்மா அப்பாவை பார்த்தேன், அது அவரோட வாண்ட்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு ஹாரி சொல்லறான். இங்கே உட்கார ஹாரி, இங்கே உட்கார, இட் வில் பி ஆல் ரைட், இதை குடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரியால் ஒரு பூட்டை திறக்கிற சாவியோட சத்தம் கேட்டுச்சு. இதை குடி, நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவ, கமான் நவ் ஹாரி, எனக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மூடி ஹாரியோட வாய்க்குள்ளே அந்த ஸ்டஃப்பை ஊற்றுறாரு. ஹாரி இருமறான். ஒரு பெப்பரை டேஸ்ட் இருக்கு, அவனோட தொண்டை எரியுது. மூடியோட ஆஃபீஸ் இப்போது நல்ல ஃபோக்கஸில் வந்தது. மூடியும் இப்போது நல்லா தெரிகிறாரு. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளையாக இருக்குது. அவரோட ரெண்டு கண்களும் இப்போது ஹாரியவே பார்த்துட்ருக்கு. வால்டமார்ட் திரும்ப வந்துட்டாரா ஹாரி? நீ ஷியூரா அவர் வந்துட்டாருன்னு? எப்படி அதை பண்ணாரு அப்படின்னு மூடி கேட்குறாரு. அவர் அவரோட அப்பாவோட கலரில் இருந்து எதையோ எடுத்தார், அப்புறம் வாம்டெயில் கிட்டே இருந்தோம், அப்புறம் என்கிட்ட இருந்தோம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவனால் குடிச் பிச்சில் இருந்து வர்ற அலறல் சத்தத்தையும் கேட்க முடிஞ்சுது. டார்க் லார்ட் உங்ககிட்ட இருந்து என்னத்தை எடுத்தார் அப்படின்னு மூடி கேட்குறாரு. பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவனோட ஸ்லீவில் அவனோட கையை காமிக்கிறான். அங்கே தான் வாம்டெயிலோட டேகர் அவனோட கையை கிழிச்சிருந்தது. மூடி இழுத்து மூச்சு விட்டுட்டு அப்புறம் டெத் ஈட்டர்ஸ் அவங்கெல்லாம் திரும்ப வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நிறைய பேர். அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு மூடி கேட்குறாரு. அவங்களெல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்ணிட்டாரா அப்படின்னு மூடி கேட்குறாரு. ஆனால் ஹாரிக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அவன் டம்பிள்டோர் சொன்ன மாதிரி அவன் அங்கேயே இருந்திருக்கணும், அவன் டம்பிள்டோர் கிட்டேயே சொல்லியிருந்துருக்கணும். ஹாக்வர்ட்ஸில் ஒரு டெத் ஈட்டர் இருக்காரு, டெத் ஈட்டர் இங்கே, அவங்க தான் ஹாரியோட பேரை காப்லெட் ஆஃப் ஃபயரில் போட்டது, அவங்க தான் அவன் எல்லா டாஸ்க்குக்கும் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஹாரி எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறான். ஆனால் மூடி அவனை கீழே திரும்பவும் உட்கார வைக்கிறாரு. எனக்கு அந்த டெத் ஈட்டர் யாருன்னு தெரியும் அப்படின்னு மூடி சொல்லுறாரு. கார்கரஃபா, எங்கே இருக்கார் அவர்? அவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, அவரை லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். கார்கரஃபா, இன்னைக்கு ராத்திரி கார்கரஃப் ஓடியே போயிட்டான். டார்க் மார்க் அவனோட கையில் எரிஞ்ச உடனே அவன் ஓடியே போயிட்டான். அவன் நிறைய ஃபேத்ஃபுல்லான டெத் ஈட்டர்ஸை பிட்ரே பண்ணிட்டான். அதனால் அவன் டார்க் லார்ட் கிட்டேருந்து ஓடிட்டான். ஆனால் அவனால் ரொம்ப தூரம் போக முடியாது, டார்க் லார்ட் அவரோட எனிமீஸை கண்டிப்பாக ட்ராக் பண்ணிடுவார் அப்படின்னு மூடி சொல்லுறாரு. கார்கரஃப் போயாச்சா, ஓடி போயிட்டாரா? ஆனால் அவர் என் பேரை போடலையா கப்பில் அப்படின்னு ஹாரி கேட்குறான். இல்லை, அவன் பண்ணலை, நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு மூடி சொல்லுறாரு. ஹாரிக்கு அது கேட்டுச்சு, ஆனால் அவனால் நம்ப முடியல. இல்லை, நீங்கள் அதை பண்ணலை, நீங்கள் அதை பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களால் அதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லுறான். நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. அவரோட மேஜிக்கல் ஆகி இப்போ சுற்றி கதவை பார்க்குது. ஹாரிக்கு தெரிஞ்சது கதவுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுறாருன்னு. அதே சமயம் மூடி அவரோட வாண்டை அவரோட ரோப்ஸ்லேருந்து எடுத்து ஹாரிக்கு மேலே பாயிண்ட் பண்ணுறாரு. அப்போது அவர் அவங்கள மன்னிச்சிட்டாரா? அஸ்கபனுக்கு போகாமல் தப்பிச்ச டெத் ஈட்டர்ஸை அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னது அப்படின்னு ஹாரி சொல்லுறான். மூடி அவன் மேலே பாயிண்ட் பண்ணியிருந்த வாண்டை அவன் பார்த்துட்ருக்கான். இதை பார்க்குறதுக்கு ஒரு பேட் ஜோக் மாதிரி இருந்தது, அது ஜோக்காக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்னா, அவரை தேடாத அந்த கழுசடைகளை அவர் மன்னிச்சிட்டாரா? கோழையான துரோகிக அஸ்கமனுக்கு கூட போகாதவங்களை அவர் மன்னிச்சிட்டாரா? அவர் மேலே நம்பிக்கை இல்லாத அந்த உதவாக்கிறவங்க, குவிடிச் வேர்ல்ட் கப் அப்போ மாஸ்கை போட்டுட்டு அந்த ஆட்டம் ஆடினவங்க, நான் டார்க் மார்க்கை ஃபயர் பண்ண உடனே அதை பார்த்து ஓடி ஒளிஞ்சவனுங்களை அவரை மன்னிச்சிட்டாரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் அதை ஃபயர் பண்ணீங்களா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். நான் தான் உனக்கு சொன்னேனே ஹாரி, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே, நான் உலகத்திலேயே ரொம்ப வெறுக்கிறது ஃப்ரீயாக நடமாடிக்கிட்டு இருக்க டெத் ஈட்டரை தான். அவங்க எல்லாரும் என்னோட மாஸ்டருக்கு தேவையான நேரத்தில் அவரை விட்டுட்டு போனவங்க. அவர் அவங்கள பனிஷ் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன், அவர் அவங்கள டார்ச்சர் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன், அவர் அவங்கள ஹர்ட் பண்ணாருன்னு சொல்லு ஹாரி அப்படின்னு மூடி சொல்லறாரு.
அவரோட முகத்துல ஒரு பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு இருந்தது. சொல்லு, அவர் அவங்க கிட்ட நான் மட்டுமே வந்து விசுவாசமா இருந்தேன்னு சொன்னார்ல, நான் மட்டுமே எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு அவருக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் கொடுத்தேன், உன்னை கொடுத்தேன் அப்படின்னு மூடி சொல்றாரு. ஆனா நீங்க அதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு ஹாரி சொல்றான். உன்னோட பேரை காப்லெட் ஆஃப் ஃபயரில் யார் போட்டது, இன்னொரு ஒரு ஸ்கூல் பேரில் யார் போட்டது, நான் தான். உன்னை ஜெயிக்க விடாமல் தடுக்கிறவங்களையோ ப்ரிவென்ட் பண்ணுறவங்களையோ யார் பயமுறுத்தி அனுப்பிச்சது, நான் தான். ஹாக்ரதை யார் நச்சரித்து உன்னை ட்ராகன்ஸை காட்ட வச்சது, நான் தான். ட்ராகன்ஸை கடந்து போகிறதுக்கான வழியை யார் உனக்கு காட்டினது, நான் தான் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. அவரோட மேஜிக்கல் ஐ இப்போ டோரை பார்க்கலை, இப்போ ஹாரியை தான் பார்க்குது. ரெண்டு கண்ணுமே இப்போ ஹாரி மேலே தான் இருக்குது. அவரோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது. அது ஈஸியாக இல்லை ஹாரி, உன்னை இவ்வளோ டாஸ்க்கு நடுவில் கைட் பண்ணி யாரோட சஸ்பிக்ஷனும் இல்லாமல் கைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எனக்கு இருந்த தந்திரத்தை நான் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. உன்னோட வெற்றியில் என்னோட ஈடுபாடு தெரியக்கூடாதுன்னு பார்த்தேன். எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணியிருந்தேன்னா டம்பிள்டோர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. அஸ் லாங் அஸ் நீ மேஸுக்குள்ள ஒரு நல்ல டீசன்ட் ஹெட் ஸ்டார்ட்டோட ஸ்டார்ட் பண்ணனா நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு யோசித்தேன். உன்னோட முட்டாள்தனத்தை வேற நான் கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருந்தது. செகண்ட் டாஸ்க் அதில் தான் நான் தோத்துருவோமோன்னு நினச்சேன். ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன் பாட்டர், நீ உன்னோட எக்கோட க்ளூவை நீ ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை, அதனால் நான் உனக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு கொடுக்கல, செட்ரிக் தான் எனக்கு க்ளூ கொடுத்தான் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். செட்ரிக்கு யார் அதை தண்ணி கடையில் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னது, நான் தான். நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணேன் அந்த இன்ஃபர்மேஷனை அவன் உங்ககிட்ட கொடுத்துருவான்னு. ஏன்னா டீசன்ட் பீப்புளை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம் போட்டர். ஏன்னா செட்ரிக் வந்து டீசன்ட், அவன் கண்டிப்பாக நீ ட்ராகன்ஸை பற்றி அவன்கிட்ட சொன்னதுக்கு ரீபே பண்ணணும்னு நினப்பான். அதே மாதிரி தான் அவனும் நடந்துக்கிட்டான். ஆனால் அப்படி இருந்துமே நீ ஃபெயில் ஆகன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ லைப்ரரியில் அவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு புக்காக. ஆனால் நீ தேடின புக்கு உன்னோட டார்மெட்டரிக்குள்ளேயே தான் இருந்தது. நான் அந்த புக்கை அங்கே ஏற்கனவே வர வச்சுட்டேன். ஞாபகம் இருக்கா, நான் நெவில் கிட்ட அந்த புக்கை கொடுத்தேன், மேஜிக்கல் மெடிட்டேரியன் வாட்டர் பிளான்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். நீ நெவில் கிட்ட கேட்டிருந்தனா அதை ஒரு நிமிஷத்தில் அவன் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் நீ அதை அவன்கிட்ட கேட்கல, உன்னோட பெருமை அவன்கிட்ட கேட்க விடாமல் தடுத்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இன்னொரு இன்னசென்ஸ் சோர்ஸ் மூலமாக உனக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. நீ என்கிட்ட யூல்பால் அன்னைக்கு ஒரு ஹவுஸ் எல்ஃப் டாபின்றது உனக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் கொடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அந்த எல்ஃபை ஸ்டாஃப் ரூமுக்கு என்னோடய ரோப்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் மெக்கானகல் கிட்ட ஹாஸ்டேஜஸ் கொண்டு போனவங்க கிட்டேயும் ராட்டர் கில்லிவீடை பற்றி யோசிப்பானான்னு பேச ஆரம்பித்தேன். உன்னோட எல்ஃப் ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு வேகமாக ஸ்னேப்போட ஸ்டோர் கபோர்டுக்கு போய் கில்லிவீடை எடுத்துட்டு உன்னை நேராக வந்து பார்த்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மூடியோட வாண்ட் இன்னும் ஹாரியோட ஹார்ட்லேயே தான் பாயிண்ட் ஆகி இருந்தது. ஆனால் அவரோட ஷோல்டருக்கு பின்னாடி அந்த ஃபோர் கிளாஸில் நிறைய ஃபாகி ஷேப்ஸ் இருந்தது. நீ அந்த லேக்குக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தியா போட்டர், நான் நீ முங்கிட்டியோன்னு நினச்சேன். ஆனால் லக்கிலி டம்பிள்டோர் உன்னோட முட்டாள்தனத்தை பெருந்தன்மன்னு கருதி உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் இன்றைக்கி மேஸில் உனக்கு ஈஸியாக இருந்திருக்கணுமே, ஏன்னா நான் வெளியே பேட்ரோல் பண்ணும்போது அவுட்டர் ஹெட்ஜஸில் இருந்த நிறைய அப்ஸ்டக்கல்ஸை நானே கர்ஸ் பண்ணி விலக வச்சேன். ஃப்ளோர் டெலகர் என்னை தாண்டி போகும்போது அவளை ஸ்டன் பண்ணேன். க்ரம் மேலே இம்பீரியஸ் கர்ஸ் யூஸ் பண்ணி அவனை செட்ரிக்கை ஃபினிஷ் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. ஹாரி மூடியவே பார்க்குறான். அவனால் புரிஞ்சிக்கவே முடியல, டம்பிள்டோரோட ஃப்ரெண்டு அந்த ஃபேமஸ் ஆரர் அத்தனை டெத்திட்டஸ் பிடிச்சவரா இது, அது எதுவுமே புரியலையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஃபோர் கிளாஸில் தெரிஞ்ச அந்த ஃபாகி ஷேப்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாண்டாக தெரியுது. ஹாரியால் மூணு பேர் மூடிக்கு பின்னாடி வர்றதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் மூடி அவங்கள பார்க்கல. அவரோட மேஜிக்கல் ஐயும் இப்போ ஹாரி மேலே தான் இருந்தது. டார்க் லார்ட் உன்னை கொல்ல முடியலை போட்டர், ஆனால் அவர் கொல்லணும்னு நினச்சாரு. அவர் எப்படி என்னை ரிவார்ட் பண்ணுவாருன்னு யோசிச்சு பாரு, நான் உன்னை கொன்னேன்னா. அவர் அவருடைய உடம்பை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் நீ தான், அதை கொடுத்தது நான் தான். அப்புறம் நான் அவருக்காக உன்னை கொன்னேன்னா
நான் எல்லா டெத் ஈட்டர்ஸ் விடவும் என்னை ஹானர் பண்ணுவார், நான் தான் அவருக்கு பிடிச்சவராக இருப்பேன், நான் தான் அவரோட க்ளோசஸ்ட் சப்போர்ட்டராக இருப்பேன், அவருக்கு ஒரு பையன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. மூடியோட நார்மல் ஐ இப்போது பல்ஜாக இருந்தது, அவரோட மேஜிக்கல் ஐயோ இப்போ ஹாரியவே பார்த்துட்டு இருந்தது. ஹாரி அவனோட வாண்டை எடுக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் வாண்டை எடுக்க முடியாது, அதுக்கு டைம் இல்லை. டார்க் லார்டும் நானும் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. அவரோட முகத்தை பார்க்க இப்போ சுத்தமாக பைத்தியம் மாதிரியே இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், எங்கள் ரெண்டு பேருக்குமே எங்கள் அப்பாக்களை பிடிக்காது, ரொம்பவே பிடிக்காது. ரெண்டு பேருமே அதனால் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அவங்களோட பேருமே எங்களுக்கு வச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்கள கொல்ற சந்தோஷத்தை அடைஞ்சோம். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீங்கள் பைத்தியம் அப்படின்னு ஹாரி சொல்லிடுறான். அவனால் அதை நிறுத்தவே முடியல. நாம் பைத்தியமா அப்படின்னு மூடி சொல்லிட்டு, பார்க்கலாம் பார்க்கலாம் யார் பைத்தியம்னு. டார்க் லார்ட் இப்போ திரும்ப வந்துட்டாரு, நானும் அவர் கூட தான் இருக்கேன். அவர் திரும்ப வந்துட்டாரு ஹாரி பாட்டர், நீ அவரை ஜெயிக்கலை, அண்ட் நான் உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு மூடி சொல்லிட்டு அவரோட வாண்டை ரைஸ் பண்ணுறாரு. ஹாரி அவனோட ரோப்ஸ்குள்ளே கையை விட்டு அவனோட வாண்டை எடுக்கிறான். அந்த நேரத்தில் ஸ்டூபிஃபை அப்படின்ற சத்தம் கேட்குது. ஒரு பிரைட் ரெட் லைட் அடிக்குது. ஹாரியோட ஆஃபீஸ் கதவு உடஞ்சி விழுது. என்ட்ரன்ஸில் ஸ்னேப், ப்ரொஃபஸர் மெக்கோனகல், ஆல்பஸ் டம்பிள்டோர் அங்கே நிற்கிறாங்க. மேடை மூடி கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஹாரிக்கு இப்போ தான் புரியுது டம்பிள்டோரை பார்த்து வால்டமார்ட் ஏன் பயப்படுறாருன்னு. ஏன்னா டம்பிள்டோர் முகத்தில் இருந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படி இருந்தது. இதுக்கு முன்னாடி ஹாரி அப்படி பார்த்ததே கிடையாது, ரொம்ப கொடூரமாக இருந்தது. எப்பயும் அவரோட முகத்தில் இருந்த அந்த சாந்தமான சிரிப்பு அங்கே இல்லை, அவரோட கண்களில் சிரிப்பு இல்லை, அவரோட முகத்தில் இருந்த ஒவ்வொரு சுருக்கத்திலையும் வந்து கோபம் இருந்தது. டம்பிள்டோரோட உடம்புல இருந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பவர் இருந்தது. அவரோட உடம்புல இருந்து ஏதோ ஹீட்டு வெளியான மாதிரி ஹாரிக்கு தோணுச்சு. அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வராரு, மூடிய தலைகீழாக திருப்பி போடுறாரு. ஸ்னேப்பும் அவருக்கு பின்னாடியே வராரு. ப்ரொஃபஸர் மெக்கோனகல் நேராக ஹாரி கிட்ட வந்து, வா பாட்டர், உன்னை ஹாஸ்பிட்டல் விங்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. டம்பிள்டோர், அவன் போகணும், அவனை பாருங்களேன், அவன் வந்து தேவையான அளவு பாடுபட்டுட்டான் இன்னைக்கு அப்படின்னு மெக்கோனகல் சொல்கிறாங்க. அவன் இங்கே தான் இருப்பான் மினரவா, ஏன்னா அவனுக்கு புரியணும், புரிஞ்சாதான் அக்செப்டன்ஸ் இருக்கும், அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் வந்து ரெக்கவர் ஆக முடியும். அவன் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும், ஏன்னும் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. மூடி தான் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஆனால் மூடியா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவனே க்வெஸ்சன் கேட்குறான். இது உண்மையான மூடி கிடையாது, இது மூடியா இருந்திருந்தா அவர் என்னோட கண் பார்வையிலேருந்து உன்னை இன்னைக்கு பிரித்து கொண்டு வந்திருக்க மாட்டார், அதை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்த பின்னாடியே அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. அப்போது உண்மையான மூலிகை என்னாச்சு, இப்போ கீழே விழுந்து கிடக்கிறது யாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.